வணக்கம், நான் கலைவாணி ராஜசேகரன், ஒரு உளவியல் மாணவி. இப்போ இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 35,000 கோடி மக்கள், உலகளாவிய ரீதியில் உள்ள மக்கள் தொகையில் இந்த உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரவு சொல்லுது. அந்த தரவின் அடிப்படையில் பார்த்தா நம்மள எல்லாருக்குமே உளவியல் பிரச்சனைகள் இருக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த காலகட்டத்தில் தனக்கு உளவியல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நீண்ட நாட்கள் ஆகுது. அதை அடையாளப்படுத்துறதுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அப்படி உங்களுக்கு இருக்க சில சந்தேகங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு தர விதமாக தான் இந்த புதிய முயற்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த காணொளிகள் மூலமாக உங்களோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். எங்களோட முதலாவது தலைப்பு அடிக்ஷன், அதாவது அடிமையாகுதல். அடிமையாகுதல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் போனோம்னா, அதாவது ஒரு பழக்கத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொருளுக்கோ நீண்ட காலமாக அதிக ஈடுபாட்டை கொண்டு அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, அதற்குள்ளே தங்கி இருக்கிற ஒரு நிலை தான் இந்த அடிமையாதல்னு சொல்லுவாங்க. அந்த அடிக்ஷன்ற ஒரு வார்த்தை தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அந்த அடிக்ஷனுக்கு கீழே பொருள் சம்பந்தமான அடிமையாகுதல், ஒரு நடத்தை சம்பந்தமான அடிமையாகுதல்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது மதுப்பழக்கம், புகையிலை, சில வலி நிவாரண மாத்திரைகள், இது போன்ற விஷயங்கள் வந்து பொருள் சம்பந்தமான அடிமையாகுதல்னு சொல்லுவோம். இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்க வந்து அடிமையாகி இருக்கிறாங்கன்னா போதைக்கு தான் அடிமையாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேசுவோம். ஆனால் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த நடத்தையோடு சம்பந்தப்பட்டு அடிமையாகுதல். அதாவது இந்த சுய இன்பம் காணுதல், விளையாட்டு, இணைய வழியான விளையாட்டுகளுக்கு அடிமையாக இருக்கிறது, கேமிங் அடிக்ஷன், ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறது, அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக இருக்கிறது, சூதாட்டம், இது போல பழக்கங்கள் வந்து இந்த நடத்தை சம்பந்தமான அடிமையாகுதல்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். இது இரண்டும் உங்களுக்கு பிற்காலத்தில் அதிக பாதிப்பை தர ஒரு விடயமாக மட்டும் இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ ப்ளஷர் பெயின் சீசோ தியரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்மளுக்கு அதிக சந்தோஷத்தை தார ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நமக்கு அதிக வலியை தர்ற ஒரு விஷயமாகவும் மாறும் அப்படின்றது தான் இந்த தியரி. இப்போது நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவோம், வீட்டில் இருக்கிற சாப்பாடை விட அந்த சாப்பாட்டு மேலே நம்ம அதிக ஆர்வமாக இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து நாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவோம். ஒவ்வொரு கிழமையும் இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து என்ன செய்யணும், உங்களை உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அது உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு இல்லாமல் போகிற தருணத்தில் அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்து, மன அழுத்தத்தை கொடுத்து, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நாம் இது சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு நிலைமையை கொண்டு வரது தான் இந்த நடத்தை ரீதியான ஒரு அடிமையாதலுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் இப்போ சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லா இடமும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாகிருச்சு. அதனால் இப்படியான நிலைமைகள் வாரதுக்கு இந்த நீங்கள் ஆரம்பத்தில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மேலே காட்டுற ஒரு பெரிய ஈடுபாடு தான் முக்கியமான விஷயன்றது வந்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியலை. அதை தெரிஞ்சு நீங்கள் இதுதான் உங்களுக்கான ஒரு சிறந்த வழின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு விஷயமா மட்டும் அப்படி இருக்குன்றது தான் உண்மை. அதாவது நம்ம மூளையில் வந்து டோப்பமைன் அப்படின்னு சொல்லி ஒரு ரசாயன பொருள் இருக்குது. அதாவது நம்மளோட உணர்வுகளை, அதாவது அது மெசஞ்சர் டிரான்ஸ்மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்மீட்டர் என்ன செய்யும், நம்மளை வந்து அதிகமாக புத்துணர்ச்சியாக வச்சுருக்க, சுறுசுறுப்பாக வச்சுருக்க அந்த டோப்பமைன் தான் உதவி செய்யும். நம்ம அதிகமாக சோகமாக இருக்கிறதுக்கும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த டோப்பமைன் தான் காரணம். இது அளவுக்கு அதிகமாக சுரந்தாலோ இல்லை அளவுக்கு குறைவாக சுரந்தாலோ பிரச்சனை தான். அதை சரியான அளவில் வைக்க வேண்டியது வந்து நம்ம மூளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்து மேலே அதிக ஈடுபாட்டை காட்டும்போது அந்த டோப்பமைன் அதிகமாக சுரந்து உங்களை அடிமையாக்க பார்க்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடிமையாகிறது பிரச்சனையில் இருந்து நம்ம வெளிவர முடியாத ஒரு நிலையில் இருப்போம். இப்படி அடிமையான விஷயங்களில் இப்போ அதிகமாக சிறுவர்களை பாதிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த கேமிங் அடிக்ஷன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட சில இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் இந்த தொலைபேசி பாவனை வந்து அவ்வளவா இருக்கலை. முக்கியமாக பாடசாலை மாணவர்கள்ட்ட தொலைபேசியை தாரதே தவிர்த்திருந்தாங்க பேரண்ட்ஸ். ஆனால் இப்போது தொலைபேசி மூலமாக தான் கல்வியே நடக்குது அப்படின் போது தொலைபேசி எல்லா சிறுவர்கள் கையிலையும் இருக்குது. இது அவங்களோட நேரம் கிடைக்கும்போது பெற்றோர்கள்
மாணவர்கள் கிட்ட இல்லாத போது என்ன செய்கிறாங்க, அவங்க இணைய வழியிலான கேம்ஸ் அதிலான வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரி ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த கேம் விளையாடாமல் இருக்க முடியாது. தூக்கத்துலேயும் இந்த கேம்ஸ் சம்மந்தமாக உளர்றது, அந்த கேம்ஸ் தந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது, ஃபோனை தந்தால் தான் எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைகள் வந்து இப்போ அதிகமாகிட்டாங்க. இப்போ இது போன்ற பழக்க வழக்கங்கள் அவங்கள என்ன செய்யும், அவங்களோட சுறுசுறுப்பை பாதிக்கும், அவங்கள மனசோர்வுக்கு உள்ளாக்கும், அவங்களோட புத்துணர்ச்சியை இல்லாமாக்கும், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட அந்த கிரகித்தல் தன்மையே இல்லாமாக்குற ஒரு விஷயத்தை தான் இந்த அடிமையாதல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து உண்மை. அதனால இந்த அடிமையாகுதல் பிரச்சனையை வந்து ஒருக்கா நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா எதிர்காலத்தில் அதை முற்றிலும் இல்லாமாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால ஆரம்பத்தில் இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிய வரும்போது அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்கள் மனதைரியத்தோட அதை செயற்படுத்துறது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். காலம் செல்ல செல்ல அந்த அடிமையாதல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர நினைச்சாலும் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். அதனால ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு, இப்போ நீங்கள் கேமுக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை கண்டால் நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியை எடுங்க. அதில் உறுதியாக இருங்க, அந்த கடைகளுக்கு போகாமல் இருங்க. இதை ஒரு மாதம் நீங்கள் பின்பற்றிட்டு போகும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத்துக்கு வந்து இது உதவியாக இருக்கும். இது முற்றிலும் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல முடியாது. தற்காலிகமாக உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக் கொள்றதுக்கு வந்து இது உதவியாக இருக்கும். இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டே கொண்டு செல்லும் போது, மனதைரியத்தோடு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் இந்த அடிமையாதல் பிரச்சனை திரும்பவும் உங்களுக்கு வரலாம், இது முற்றிலும் இல்லாமல் போகாது அப்படின்றது தான் உண்மை. அதனால உங்களோட அடிமையாதல் பிரச்சனை, நான் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா இருந்தால் அந்த அடிமையாதல் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இது மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்கான அனைத்து விதமான உதவிகளை வழங்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெற்று செல்லும் நான் கலைவாணி ராஜசேகரன். நன்றி.